ரத்தத்தில் ரத்தமான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த விவசாயிகள் போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு நம்ம எல்லோரும் நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்லாமல் இந்தியாவை நேசிக்கக்கூடிய அத்தனை இந்திய ரத்தம் ஓடக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பக்கம் தான் நிற்பாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரொம்ப எப்போவுமே வந்து இந்த ஒரு காமெடி பீஸ் கட்சி ஒன்று இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், இந்த காமெடி பீஸ் கட்சி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று யூடியூப்பில் போட்டு விடுவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்க. இவனுங்களுக்கு வந்து என்ன ஒருனா, அடிப்படை புள்ளி விவரத்தை திரட்டு இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அடுத்தவர்களை வந்து தாக்கி அவர்களை மாதிரி வந்து ஒரு ஒப்பனை செய்து அவர்களை மாதிரி வந்து பாவித்து இந்த மாதிரி தான் வந்து யூடியூப் வந்து நடத்தக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணால், ஒரு நடிகை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த கட்சியை பற்றி கிளி கிளி கிழிச்சாங்க. அதாவது வெளியே சொல்லக்கூடாத வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி வந்து திட்டினாங்க. அதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் கூட வந்து இவனுக்கு தரப்பில் வரவே இல்லை. அப்போனா எந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த இதெல்லாம் இருக்குன்னு நீங்களே வந்து நான் மக்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன். அது இருக்கட்டும். இவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், மோடி அவர்களை எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரதேசி நாயங்க வந்து இந்து மதத்துக்கும் இந்தியாவுக்கும் எதிராக தான் இருக்கிறத வந்து நம்மளால் கண் கூட வந்து பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக நம்முடைய கிரிக்கெட்டில் வந்து இது பண்ணி பல சாதனைகள்லாம் செய்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி வந்து எத்தனையோ நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக வந்து இருக்கார். இதுதான் வந்து உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து காங்கிரஸ் உடைய எம்பியாக வந்து இருந்தார், சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த நாடு அப்படிங்கும் போது வந்து கட்சியெல்லாம் பார்க்காம மக்களின் பக்கமும் நாட்டின் பக்கமும் அவர் நிற்கிறார். அப்படிங்கும் போது இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு வந்து இந்த அடிப்படை புரிதல் அறிவு இல்லாமல் வந்து எங்கே சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்கக்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கணுமா. யார் இந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி, இன்னும் நோட்டாவுக்கு கீழே வாங்கின கட்சி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் பேரை சொல்லி பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிற அந்த கட்சி, ஒரு கட்சி அந்த கட்சி பேரை சொல்லி என் தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பலை. அந்த பரதேசி கட்சி இருக்கு இல்லையா, அவனுங்க பண்ணுற வேலை பூரா இது மட்டும்தான். அவனுங்க ஒரு இதில் சொல்கிறானுங்க, ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்னா அதை நாம் பொதுவாக கட்சியோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அதே கட்சியெல்லாம் கொண்டு வந்து இவங்க அடுக்கிறானுங்க. அப்படின்னு பார்த்தா எத்தனையோ செய்திகளில் எத்தனையோ செய்தித்தாள்களில் நியூஸ் சேனலில் உன் கட்சியை பற்றி என்னென்னமெல்லாம் வந்திருக்கும், உன் கட்சிக்காரன் அங்கங்கே தருமடி கொடுத்துருக்காங்க, சரியா. அந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பேசினோன்னா அது வேறு மாதிரி வந்து போயிடும், சரி. ஏன்னா உனக்குன்னு வந்து ஒரு பைத்தியக்கார கூட்டம் இருக்குது, சரியா. அந்த கூட்டம் வந்து நீ என்ன சொன்னாலும் வந்து உனக்கு வந்து கைத்தட்டும், சரியா. அப்படிங்கும் போது வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், ஆதாரமற்ற சில விஷயங்கள் வந்து நீ சொல்கிற. நான் கேட்குறேன், நீ வந்து ஒரு உண்மையான ஒரு தமிழனாக இருந்தால், ஒரு உண்மையான ஒரு இந்தியனாக இருந்தால், நான் உனக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா மதத்தையும் நீ திட்டி பார்க்கும் திட்ட முடியுமா உன்னால்? அதே நான் இந்து மதம்னா மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டு, மற்ற மதம்னா மட்டும் இப்படி எல்லாத்தையும் இருக்க தெரியுது இல்லையா, அதே மாதிரி வந்து எனக்கு. இதுக்கு காரணம் வந்து நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹிந்துக்கள் தான். நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, மன்னித்து விடக்கூடிய சுபாவத்தினால தான் இந்த பரதேசிங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மீடியா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து சில சமூக வலைதளங்கள் நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடாது, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் பேசிட்டார், மற்ற பிரபலங்களும் வந்து பேசிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க, எங்கள் நாட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து இந்த மண்டி ஏஜெண்ட்டுங்க போராடுறாங்க. அவனும் இந்தியன் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போது இந்த பிரச்சனை வரும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி தீர்த்துப்போம், அதுக்கான சட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் எங்களை கூப்பிட்டு அரவணைத்து நாங்கள் பேசிப்போம். வெளியே இருந்து ஒருத்தன் வந்து பேசும்போது நீ ஏன் பேசுகிற அப்படின்னு வந்து நாங்கள் கேட்கும்போது, எங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனை பார்த்துடும் அப்படின்னு சொல்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது நீ வெளியேறு ஏன் புரிது அப்படின்னா, வெளியேருந்து தானே வருது, வெளியேருந்து தானே பூவாக்கு இங்கே வருது, அதனால தான் இவனுங்கெல்லாம் இங்கே அங்கே குழச்சிட்டு கிடக்கிறாங்க, வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நெட்வொர்க்கின் கீழே வந்து இயங்கிட்டு இருக்கிறானுங்க. பண்ணிட்டோம், என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். வெகுஜன மக்கள், படித்தவர்கள், நாட்டின் மீது நல்ல ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள், நல்ல அரசியல் புரிதல் உள்ளவர்கள், அத்தனை பேருமே வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து ரொம்ப அழகாக வந்து இதை கையில் எடுப்பாங்க. கையில் எடுத்து தேர்தல் நேரத்தில் வாக்கு என்னும் ஆயத்தின் மூலம் தக்க பதிலடி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வந்து உறுதியாகிவிட்டது. ஆக நல்லவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், நாட்டை நேசிப்பவர்கள், நல்லவர்கள், தேசத்தின் பக்கம் நில்லுங்கள், துரோகிகள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நன்றி.